Hello friends, welcome to Narendra's Tamil Kitchen. If you want to subscribe to channel, subscribe and press the bell button. What are we going to talk about? Shopping hall video. I purchased it in Saravana store. First, we will see the plate. We will see the plate. We will see the quality of this plate. The price is 35 rupees. We will see the plate. இதே மாடல்ல நான் ரெண்டு வாங்கியிருக்கேன் அதுவுமே 35 ரூபீஸ் தான் வருது நல்ல குவாலிட்டியா கொடுத்திருக்காங்க பிளேட் நல்ல திக்கா இருக்கு உங்களுக்கு வந்துட்டு நமக்கு வெயிட்லெஸ்ஸா இல்ல நல்ல வெயிட்டா தான் இருக்கு இந்த ப்ராடக்ட் நெக்ஸ்ட் நான் என்ன வாங்கியிருக்கேன் அப்படிங்கறது பார்க்கலாம் நெக்ஸ்ட் ஒரு பிளேட் தான் நான் வந்து பர்சேஸ் பண்ணியிருக்கேன் இந்த பிளேட் பாத்தீங்கன்னா 51 ரூபீஸ் வருது இந்த பிளேட் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அதை விட கொஞ்சம் சைஸ் வந்து பெருசா இருக்கு இதுவுமே நல்ல திக்கான குவாலிட்டியா தான் இருக்கு Next, snacks and the mari vachi kudukkaraga idu idu 10 rupees varudhu romba quality a irukku nama 10 rupees na quality kammiya irukuma appadinala kediyadhu nalla quality a da kuduthirukanga idu na amuthi kaamikiren paarenga eppadi irukku abingiradhu na vandu press pandra press panna kuda vandu adu vandu madangala romba quality a kuduthirukanga so adanalae na vandu paathutingna idhula vandu 5 piece vandu na eduthirken nalla quality a irukku நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டீங்கன்னா நான் இந்த சப்பாத்தி தேய்க்கிற இதுதான் எடுத்திருக்கேன் இந்த சப்பாத்தி தேய்க்கிறது நல்ல உட் ஃபினிஷிங்கில் அழகாக கொடுத்துருக்காங்க 98 ருபீஸ் இதனோட ப்ரைஸ் வருது எக்ஸ்ட்ரா இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருக்கேன் ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது இதுவுமே நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா இந்த கரண்டி தான் பார்க்க போகிறோம் இந்த கரண்டி பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு ஷேப்பில் இருக்கும் டிசைனும் வேறு வேறு தான் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 41 ருபீஸ் வருது இது எந்த மாதிரி இருக்குதுன்னு பார்த்துட்டிங்கன்னா பின்னாடி வந்துட்டு உங்களுக்கு ஃப்ளாட்டாக இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ளாட்டாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருந்துச்சுன்னா நம்ம தோசைலாம் வந்து ஊற்றும் போது நல்லா முறுவலாக வரும் இந்த மாதிரி இருக்குது பாருங்கள் ஃப்ளாட்டாக இப்படி ஊற்றும் போது நல்லா உங்களுக்கு வந்து முறுவலாக இருக்கும் அதுக்காக நான் இந்த கரண்டி எடுத்திருக்கேன் நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா இந்த கரண்டி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த கரண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்மல் குழம்பெல்லாம் எடுக்கிற மாதிரி 49 ருபீஸ் இதனோட ப்ரைஸ் வருது நல்ல குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க இது வந்து நார்மல் கரண்டி தான் நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா இந்த சின்ன சின்ன கரண்டி தான் நம்ம பார்க்க போகிறோம் இது பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 45 ருபீஸ் இதனோட ப்ரைஸ் வந்துச்சு நான் இந்த ரெண்டு கரண்டி மட்டும் யூஸ் பண்ணிட்டேன் சரி வீடியோ காமிக்கணுமே நான் இப்போ எடுத்து காமிக்கிறவங்க கிட்ட நல்லா இருக்குது இது குவாலிட்டியாக இருக்குது சட்னி அந்த மாதிரியெல்லாம் எடுக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது இந்த இது நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா இந்த ஒரு பெரிய வடைலாம் இருக்கிற இது தான் பார்க்க போகிறோம் இதுவுமே நல்ல பெருசு நிறைய பேர்லாம் இருந்தீங்கன்னா பிரியாணி அந்த மாதிரி கூட இதில் கலர்லாம் 69 ருபீஸ் இது வருது நல்லா குவாலிட்டியாக தான் இருக்குது திக்காக இருக்காது இந்த இது மட்டும் நான் இப்போ எடுத்து யூஸ் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா இந்த இது தான் பார்க்க போகிறோம் இது பார்த்துட்டிங்கன்னா ஸ்டாக்கபிள் பாக்ஸ் தான் இது பார்த்துட்டிங்கன்னா இந்த ஸ்டாக்கபிளாக இருக்கங்காட்டி உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் சேவிங்காக இருக்குது இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பிளேட்ஸ் வச்சு நம்ம மூடி போடுற மாதிரி இருக்குது இது நான் வந்து பிளேட் மாடல் எடுத்திருக்கேன் உங்களுக்கு லிட் மாதிரி வேணுன்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இது பார்த்திங்கன்னா 32 ருபீஸ் வருது நம்ம வந்து பிளேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு எல்லாத்துக்குமே ப்ரைஸ் இருக்குது இது 32 ருபீஸ் வந்து ஸ்மால் மூடுறது வருது இந்த பவுலோடது பார்த்துட்டிங்கன்னா எப்படி இருக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம் இது வந்து உரளி ஷேப்புன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி தான் இருக்குது இந்த பவுலு இந்த பவுல் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல டிசைன் இருக்குது பாருங்கள் மேட் ஃபினிஷிங் இருக்குது அதுக்கப்புறம் உங்களுக்கு லைன்லாம் போட்டு ரொம்ப அழகாக குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க இது வந்து பொரியல் அந்த மாதிரியெல்லாம் நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம் இது வந்துட்டு 124 ருபீஸ் வருது நான் அந்த பர்பஸ்க்கு தான் எடுத்திருக்கேன் நம்ம வந்து சமைச்சு முடிச்சுட்டு இந்த மாதிரி மாற்றி வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் ஒவ்வொன்றுக்கும் மூடியும் நான் வந்து தனித்தனியாக இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா அதை விட கொஞ்சம் பெரிய சைஸு ஸோ அதனோட மூடி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அதுவுமே கொஞ்சம் பெருசு 47 ருபீஸ் இதனோட ப்ரைஸ் வருது நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது உங்களுக்கு வந்து லிட் மாதிரி வேணுன்னாலும் நீங்கள் அதை கூட பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கலாம் எனக்கு ஸ்பேஸ் சேவிங்க்காக நான் இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் ஒன்று மேலே ஒன்று அடுக்கிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக
இது பார்த்திங்கன்னா 155 ருபீஸ் வருது. சேம் மாடல் தான், உங்களுக்கு வந்து சைஸ் மட்டும் டிஃப்ரெண்ட் ஆகுது, வெயிட்டாகவும் இருக்குது பாத்திரம். உங்களுக்கு வந்து 155 ருபீஸ்க்கு ரொம்ப கம்மியான குவாலிட்டியெல்லாம் கிடையாது, ரொம்ப நல்ல குவாலிட்டியாக தான் கொடுத்துருக்காங்க. இதில் குழம்பு அந்த மாதிரி கூட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படிங்கிறக்காக தான் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா அதை விடவே கொஞ்சம் பெருசு, இதுதான் வந்து இருக்கிறதுலே பெருசு. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த தட்டு பார்த்திங்கன்னா 49 ருபீஸ் இது வருது. நல்ல குவாலிட்டியாக இருக்குது இந்த தட்டும். நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா அதை விட பெருசு இந்த இது பார்த்திங்கன்னா சேம் டிசைன் தான், உங்களுக்கு பாத்திரம் சுற்றியுமே உங்களுக்கு அதே டிசைன் தான் மெயின்டைன் ஆகிருக்கு பாருங்கள். இது வந்து 198 ருபீஸ் வருது இந்த இது. இது ரொம்ப பெருசாக கொடுத்துருக்காங்க. இது வந்து நான் ஸ்டாக் பண்ணி காமிக்கிறேன், ஒன்றுக்குள்ளே வச்சா உங்களுக்கு எவ்வளோ ஸ்பேஸ் வந்து சேவ் ஆகுது அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். இப்படி ஸ்பேஸ் சேவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நிறைய இடமும் பிடிக்காது நம்ம ஸ்டோர் பண்ணுற இடத்துல. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மூடியுமே இப்படி வச்சுக்கலாம். நம்ம யூஸ் பண்ணும்போது மட்டும் ஒன்று மேலே ஒன்று அடுக்கிட்டாலும் கூட நம்ம கவுண்டர் டாப்லேயும் வந்து ஸ்பேஸ் வந்து சேவ் ஆகும். குழம்பு பொரியல் அப்படியே மேலே மேலே அடுக்கிட்டாலும் சேவ் ஆகும் ஸ்பேஸு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த பெரிய பாத்திரம் தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா 129 ருபீஸ் இதனோட ப்ரைஸ் வருது. இதுவுமே கொஞ்சம் நல்ல திக்கான பாத்திரம், நல்லா பெருசாக குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. இது வந்து குழம்பு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு, மாவு கரைக்கிறதுக்கு அந்த மாதிரி எல்லாமே இது வச்சுக்கலாம். ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது இந்த பாத்திரமுமே. நெக்ஸ்ட்டு நாம் என்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த பாத்திரம் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு பழைய இதுலலாம் இந்த மாதிரி தானே யூஸ் பண்ணுவோம், அந்த மாதிரி ஒரு பாத்திரம் தான் இது. நல்ல குவாலிட்டியாக இருக்குது, ஃபுல்லுமே வந்துட்டு டிசைனுமே சூப்பராக இருக்குது இந்த இது. இது பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ப்ரைஸ் வருது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 218 ருபீஸ் இதனோடது வருது. நம்ம வந்து கழுவுறதுக்கு அந்த மாதிரி எல்லாமே இந்த மாதிரி பாத்திரம் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இது பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். வெயிட்டுமே நல்ல திக்காக இருக்குது, ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது. குண்டான்னு சொல்லுவாங்கள்ல அந்த இது தான் இது. இந்த இது பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன், ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது. இது நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த பேஸின் ஒன்று பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். நம்ம வந்து இது 69 ருபீஸ் வருது. இதில் வந்துட்டு நம்ம சப்பாத்தி அந்த மாதிரியெல்லாம் இது பண்ணலாம் அப்படிங்கிறக்காக தான் இந்த பேசின் ஒன்று பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். நல்லா மாவு பிசைஞ்சால் கூட நல்லா சிந்தாமல் பிசையலாம் இந்த இது. நல்லாயிருக்கு இந்த பேசினும் நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா இதெல்லாம் தான் நான் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது. இதெல்லாம் தாங்க நான் பர்ச்சேஸ் பண்ணது, உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் பார்த்துட்டிங்கன்னா மானிட்டரைஸ் ஆயிடுச்சு. என்னோடய வியூவர்ஸ்க்கும் என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.